हेलो फ्रेंड्स, वेलकम टू ए पिंच ऑफ सॉल्ट चैनल। हाय फ्रेंड्स, இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி கல்கண்டு சாதம். அதுக்கு கல்கண்டு பொங்கல் சொல்வாங்க, இல்ல கல்கண்டு சாதம்னு சொல்லலாம். இது வந்து யூஷுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம புரட்டாசி சனிக்கிழமையில் ப்ளஸ் நவராத்திரி டைம்லேயும் நம்ம வந்து பிரசாதமாக சுவாமிக்கு வைப்போம். அதுக்கு நான் என்ன எடுத்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு இந்த ஆழாக்குக்கு ஒரு கப், இது வந்து 100 கிராம்ஸ் வரும். இதுக்கு வந்து ஒரு கப் பச்சரிசி எடுத்திருக்கேன். சுவாமிக்கு எப்பவுமே பிரசாதம் பண்ணும்போது பச்சரிசியில் தான் பண்ணணும். ஸோ அதில் ஒரு கப் எடுத்திருக்கேன். இதே சேம் ஆழாக்குக்கே நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா, கல்கண்டு இந்த மாதிரி பெரிய கல்கண்டு எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து உங்ககிட்ட இது இல்லைன்னா நீங்கள் டைமண்ட் கல்கண்டுமே எடுத்துக்கலாம். நான் வந்து இந்த கப்புக்கு 2 கப் வந்து கல்கண்டு எடுத்து வச்சுருக்கேன். ப்ளஸ் வந்து பால் ஹாட் மில்கில் வந்து பார்த்திங்கன்னா குங்குமப்பூ போட்டு எடுத்து வச்சுருக்கேன் இந்த மாதிரி. அப்புறம் பச்சை கற்பூரம் ஆட் பண்ண போகிறேன். ஃபுல் க்ரீம் மில்க் வந்து ஒரு 600 ml ஆஃப் மில்க் நான் வந்து பாயில் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரைஸை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு குக்கரில் ஒரு 3.5 கப் ஆஃப் வாட்டர் விட்டு நல்லா வந்து பாயில் பண்ணி ஸ்மாஷ் பண்ணி வச்சிடணும். நம்ம ஃபஸ்ட்டு இந்த ப்ராசஸை முடிச்சுட்டு அவங்கக்கிட்ட காட்டுறேன். இப்போ இந்த மாதிரி ஒரு கடாயில் ஒரு 600 ml ஆஃப் மில்க் நான் ஆட் பண்ணியிருக்கேன். 100 கிராம் ஆஃப் ரைஸ்க்கு நான் 600 ml ஆஃப் ஹோல் மில்க் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஸ்கிம் மில்க்கை தவிர நீங்கள் நார்மல் மில்க் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபுல் மில்க் யூஸ் பண்ணுறதுனால, ஃபுல் க்ரீம் யூஸ் பண்ணுறதுனால என்ன ஆகுனா ரொம்ப க்ரீமியாக இருக்கும். கல்கண்டு பொங்கல் வந்து ரொம்ப ரொம்ப க்ரீமியாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ நான் இது வந்து ரைஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா ஸ்மாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், நல்லா வேக வச்சு மசிச்சு வச்சுட்டேன் நான். இதை வந்து இப்போ இந்த பாலில் நான் ஆட் பண்ண போகிறேன். இது பாயில் ஆகிடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் நான் ரைஸ் வந்து ஆட் பண்ண போகிறேன். ரைஸ் வந்து கட்டி இல்லாமல் நல்லா மசிச்சு விட்டுருங்க. இப்போ உங்களுக்கு பால் வந்து இவ்வளோ இருக்கு இல்லையா, நல்லா அப்சர்வ் பண்ணிவிடுங்க. செம்ம க்ரீமியாக இருக்கும் இந்த கல்கண்டு பொங்கல். இது வந்து நம்ம ஹாஃப் வந்து கொஞ்சம் பாயில் ஆகினதுக்கு அப்புறமா நம்ம கல்கண்டு ஆட் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், பாயில் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நான் கல்கண்டு ஆட் பண்ணிடுறேன். பாருங்கள், இவ்வளோ திக்காகிடுச்சு உங்களுக்கு. ஸோ ஏன்னா அது இன்னும் வந்து நம்ம போக போக இன்னும் கெட்டியாகும் நம்ம ஆஃப் பண்ணிட்டோனாலும். ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இப்போ ஃபைனலாக பச்சை கற்பூரம் இவ்வளோ தாங்க நான் எடுத்திருக்கேன். இதை நல்லா கையில் வந்து நசுக்கிட்டு நம்ம அப்படியே இதில் ஆட் பண்ணிடலாம். இந்த மாதிரி தாங்க உங்களுக்கு பவுடர் மாதிரி தான் வரும். ஸோ இதை அப்படியே நம்ம ஆட் பண்ணிடலாம். ஜஸ்ட்டு அந்த ஃப்ளேவருக்கு தான், டெம்பிள்லாம் கொடுப்பாங்க இல்லையா, அதோடய சீக்ரெட்டே இந்த பச்சை கற்பூரம் தாங்க. ப்ளஸ் நம்ம குங்குமப்பூ அந்த பாலில் போட்டு வச்சுருக்கோம் இல்லையா, அதுவையும் நம்ம ஆட் பண்ண போகிறோம். மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இது வந்து ஆப்ஷன் தாங்க, நீங்கள் ஒயிட் கலர்லே இருக்கட்டும் அப்படின்னா நீங்கள் அப்படியே விட்டுருங்க. நான் யூஸ்வலாக வந்து சுவாமிக்கு பிரசாதம் பண்ணும் போது ஆர்டிஃபிஷியல் கலர்ஸ் எதுவுமே யூஸ் பண்ண மாட்டேன். மேக்ஸிமம் குங்குமப்பூவில் இது தான் யூஸ் பண்ணுவேன் நான். உங்களுக்கு அதோடய ஃப்ளேவரும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். சுவாமிக்கும் அதுவும் பிரசாதத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா குங்குமப்பூ போட்டு யூஸ் பண்ணுறதுன்றது ரொம்ப ஸ்பெஷல். கல்கண்டு பொங்கல் நான் ஆஃப் பண்ணியாச்சு. ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணியிருக்கேன்னா, கீயில் வந்து ஜஸ்ட்டு கொஞ்சம் கேஷ்யூஸ் மட்டும் நான் ஃப்ரை பண்ணி ஆட் பண்ணியிருக்கேங்க, அவ்வளோதான். நம்மளோட ரொம்ப சுவையான கல்கண்டு சாதம் இல்லைன்னா கல்கண்டு பொங்கல் ரெடிங்க. இதில் குங்குமப்பூ நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு ஆப்ஷன் தான். நீங்கள் ஃபுல் க்ரீம் மில்க் எடுத்தீங்கன்னா தான் இங்கே பாருங்கள் இந்த கன்சிஸ்டன்சி உங்களுக்கு கிடைக்கும். நல்ல க்ரீமியாக இருக்குங்க. யாராவது வீட்டுக்கு இப்போது கெஸ்ட்டு வராங்க அப்படின்னா நீங்கள் இதை பண்ணிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் அண்ட் ஃபீட்பேக்ஸை எனக்கு போஸ்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணேன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் வீடியோஸ்.